ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நன்பி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாப் இசையின் மன்னன் என்று அழைக்கப்படுற மைக்கேல் ஜாக்சன் பற்றின வீடியோ தான் இது. இவர் வந்து 2009 வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் கூட, இப்போ வரைக்கும் அவரோட இறப்பிற்கான மர்மங்கள் வந்து நீடிச்சுட்டே தான் இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் மைக்கேல் ஜாக்சன் இறந்ததை பற்றி ஒவ்வொரு ரீசன்ஸ் சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு ரீசன்ஸுமே வந்து நம்மளை வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு நம்ம சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்பிக்கை உங்கள் ஆதரவை எப்போவுமே கொடுத்துட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மைக்கேல் ஜாக்சன் வந்து பிறந்த டைம் வந்து அவர் வந்து கடைசியில் அவர் வந்து இறக்குற டைமில் இருந்த அளவுக்கு வந்து அவர் வந்து கலராக இல்லை. இதை ஏன் இப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இவருக்கு வந்து நிறமி பிரச்சனை ஏற்பட்டது. விட்டிலியோ அப்படின்னு சொல்கிற தோல் நிறம் மாறுற இந்த ஒரு நிறமி பிரச்சனை வந்து ஏற்பட்டது. இந்த விட்டிலியோ நோயினால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நார்மல் கலராக நம்ம ஃபேஸ் இருக்குது அப்படின்னா, நார்மல் கலர் இல்லை நம்ம ஃபேஸ் வந்து பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபேஸ்லேயோ இல்லை வெயில் படக்கூடிய இடங்கள், அதாவது கழுத்து, முகம், கை, கால்கள், இந்த இடங்கள்லாம் வந்து இந்த விட்டிலியோ நோயினால் வந்து வெள்ளை கலரில் வந்து தழும்புகள் மாதிரி நம்ம கலரை மறைச்சி நல்லா டார்க்கான வெள்ளை கலரில் வந்து வரும். இதெலாம் வந்து விட்டிலியோ நோய். இது வந்து பரவிடும். இதுக்கு வந்து இப்போ டேப்லெட்ஸ்லாம் இருக்குது. அவர் மைக்கேல் ஜாக்சன் காலத்தில் வந்து அவ்வளோ வாட்டி நிறைய பேருக்கு இந்த நோய் இல்லை. அப்போ இந்த மைக்கேல் ஜாக்சன் என்ன பண்ணார்னா, இவர் வந்து டான்ஸ்லாம் ஆடுறது, பாட்டுலாம் பாடுவார். அப்போ வந்து அவரோட முகம் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சார். நினச்சனால இவர் வந்து அங்கே இங்கேயும் வந்து இந்த வெள்ளைத்தழும்புகள் வரதுனால இவர் வந்து மொத்தமாக நம்மளை வந்து ஒயிட்டாகவே மாற்றிக்கலாம் அப்படின்னு உடம்பு முழுக்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவர் வந்து வெள்ளையாகிட்டார். இவர் வந்து ஒரு தடவை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கல, அவரோட உடம்புக்காக நிறைய தடவை பண்ணார். மூக்குக்கு மட்டுமே நிறைய தடவை பிளாஸ்டிக் சர்ஜரி இவர் வந்து பண்ணியிருக்காரு. இதனால் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் அவர் வந்து அதிகமாக பண்ணதுனால இதனால் நிறைய டேப்லெட்ஸ் வந்து அவர் வந்து சாப்பிட வேண்டியது இருந்து, இந்த டேப்லெட்ஸ்னால் அவருக்கு வந்து சைட் எஃபெக்ட் ஆகி அவர் வந்து இறந்துருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா அவர் வந்து இறக்குற அன்னைக்கு வந்து அவர் வந்து அவரோட டாக்டர்கிட்ட அனஸ்தட்டிக் ஃபெரோஃபோகோல் இந்த மருந்தை வந்து தர சொன்னார். இந்த மருந்தும் அவர் வந்து ஏற்கனவே இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிக்காக நிறைய டேப்லெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தார். இந்த டேப்லெட்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து சைட் எஃபெக்ட் ஆகி அவர் இறந்துருக்கலாம். இது வந்து ஒரு கருத்தாக இருக்குது. இரண்டாவதாக அவரோட மரணத்துக்காக ஒரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இவர் வந்து நடனம் ஆடுறதுல வந்து அவருக்கு வந்து நிறைய வாட்டி வந்து எலும்பு முறிவு பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால் வந்து இவர் வந்து அடுத்து நடனமாட போகிற டைமில் வந்து அதிகமாக வலி நிவாரணி மாத்திரைகளை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த வலி நிவாரணி மாத்திரையை வந்து இவராகவும் எடுத்துக்கிட்டாரு. இது மட்டும் இல்லை, இவரை சுற்றி இருந்தவங்க வந்து கம்பல் பண்ணனாலையும் இவர் வந்து அதிக அளவில் வந்து வலி நிவாரணி மாத்திரைகளை வந்து எடுத்துக்கிட்டாரு. இதுக்கு காரணம் என்னென்னா, மைக்கேல் ஜாக்சனோட ஒரு ஷோ அப்படின்னா அதிக அளவில் வந்து அந்த ஷோவில் வந்து பணம் வரும். இதனால் வந்து மைக்கேல் ஜாக்சனை வந்து ஆட வைக்கிறதுக்காக அவரை சுற்றி இருந்தவங்க வந்து வலி நிவாரணி மாத்திரைகளை வந்து இவருக்கு வந்து அதிகமாக கொடுத்து ஆட வச்சாங்க. இதனால் வந்து இவருக்கு வந்து மாரடைப்பு வந்து இவர் வந்து இறந்துருக்கலாம் அப்படின்னு வந்து இவரோட வக்கீல் வந்து சொல்கிறாரு. மூணாவது காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மைக்கேல் ஜாக்சன் இறக்குற டைமில் அவர் வந்து அவருக்கு தூக்கத்துக்காக அவர் வந்து அனஸ்தட்டிக் ஃபெரோஃபோகோல் இந்த மருந்தை வந்து கேட்டிருக்காரு அவரோட டாக்டர் கோர்னார்டு முறைகிட்ட. அவர் கேட்டது மாதிரி மைக்கேல் ஜாக்சனோட டாக்டர் கோர்னார்ட் முறை வந்து அந்த மருந்தை வந்து மைக்கேல் ஜாக்சனுக்கு கொடுத்துறாரு. கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது தான் அவர் வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இறந்து கிடந்திருக்காரு. இதுதான் வந்து நடந்த விஷயம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மைக்கேல் ஜாக்சனோட டாக்டர் கோர்னார்ட் முறை வந்து குறிப்பிட்ட அளவு அந்த மருந்து அனஸ்தட்டிக் பெரஃபோகோலை வந்து குறிப்பிட்ட அளவு கொடுக்காமல் அதை விட அதிகமான டோஸ் கொடுத்துருக்காரு. கொடுத்தனால தான் வந்து அது அஃபெக்ட் ஆகி தான் மைக்கேல் ஜாக்சன் இறந்திருக்காரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இதனால் வந்து அவரோட டாக்டர் கோர்னார் முறை வந்து மைக்கேல் ஜாக்சன் இறந்த பிறகு 2 வந்து சிறை தண்டனை அனுபவித்தார். நாலாவது கருத்தாக என்னென்னா, மைக்கேல் ஜாக்சனோட மகள் பாரிஸ் ஜாக்சனோ அவரோட தங்கையும் என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்கேல் ஜாக்சனோட மரணம் வந்து இயற்கையானது இல்லை, அவரை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின் தான் வந்து அவங்க ரெண்டு பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அஞ்சாவதாக காரணம் என்ன அப்படின்னா, மைக்கேல் ஜாக்சனுக்கு மரணத்துக்கு முன்னாடி அவர் எழுதின ஒரு கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காரு மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னா, என்னை வந்து கொலை செய்ய முயற்சிகள் நடக்கிறதா வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதனால இதையும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. மைக்கேல் ஜாக்சன் மரணத்தின் பின்னணியில் இருக்கிற ஒரு காரணமாக இந்த காரணத்தையும் சொல்கிறாங்க, மைக்கேல் ஜாக்சன் எழுதின கடிதம். அடுத்து நம்ம ஆறாவதாக பார்க்க போகிறது என்னென்னா, மைக்கேல் ஜாக்சன் வந்து கடன் பிரச்சனையால் வந்து
தான் இறந்ததாக நாடகம் ஆடி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மைக்கேல் ஜாக்சனுக்கு வந்து அதிகமாக கடன் பிரச்சனை இருந்துச்சு. இந்த கடன் பிரச்சனையினால் அவர் வந்து தான் இறந்ததாக நாடகம் ஆடிட்டு அவர் வந்து வேறு எங்கேயாவது தலைமறைவாக இப்போ கூட வாழ்ந்துட்டுருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது. எல்லாருக்கும் வியப்பாக இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ எங்கேயோ வாழ்ந்துட்டுருக்கலாம் அப்படி கூட வருது அப்படின்னு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது இந்த இறப்பின் பின்னணியில், நான் வந்து அதையும் சொல்கிறேன் கேளுங்க. அடுத்து ஏழாவதாக என்ன கருத்து அப்படின்னா, இவர் வந்து இறந்து விட்டார் அப்படின்னு அறிவித்த நாளில் கலிஃபோர்னியாவிலேருந்து மெக்சிகோவுக்கு சென்ற ஒரு விமானத்தில் வந்து மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே ஒருத்தரை வந்து பார்த்ததாக வந்து எல்லை பாதுகாப்பு படையினரில் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன வியப்பாக இருக்குல்ல, என்னது இறந்துட்டார்னு சொன்ன டைமில் அதே அன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே ஒருத்தர் வந்து கலிஃபோர்னியாவிலேருந்து மெக்சிகோவுக்கு போனாரா அப்படின்னு. அதான் கண்டிப்பாக எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் வந்து இதை வந்து ஒருத்தர் பார்த்ததாக சொன்ன செய்தி. அடுத்ததாக எட்டாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வந்து 2007 இறந்துட்டார். ஆனால் 2009 இவர் இறந்ததாக சொன்ன விஷயம் வந்து ஒரு நாடகம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சித்தரிக்கப்பட்ட மரணம். ஏன்னா வந்து இவர் 2007 இறந்துட்டார், அதை வந்து மறைக்கிறதுக்காக 2009 வந்து இவர் இறந்ததாட்டு வந்து காமிச்சிருக்காங்க இப்படின்னு சொன்ன விஷயம். ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னா, இவர் வந்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இவர் வந்து அதிகமாக ப்ரோக்ராம்ஸ் பண்ணலை, இவருக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் இல்லை. ஆனால் வந்து 2009 இவ்வளோ வருஷத்து 9 பிறகு அவர் வந்து 2009 வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து நடத்தணும் அப்படின்னு அவருக்கு வந்து எந்த கட்டாயமும் இல்லை. இந்த ப்ரோக்ராம் நடத்தி மைக்கேல் ஜாக்சன் இருக்கிறதா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்துட்டதா காமிச்சிருக்காங்க இப்படி ஒரு கருத்தும் இருக்குது. ஏன்னா அன்னைக்கு 2009 இவரோட நடன நிகழ்ச்சியில் இவர் ஆடினது விதம் வந்து வித்தியாசமாக இருந்திருக்கு. இயல்பான மைக்கேல் ஜாக்சனை விட அன்னைக்கு 2009 வந்து ஆடின நபர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கு. எப்படி பார்த்தாலும் மைக்கேல் ஜாக்சனை விட கொஞ்சம் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து அவரோட செய்கை பாவனை எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் வித்தியாசம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் வந்து ஒருவேளை மைக்கேல் ஜாக்சன் வந்து 2007 இறந்திருக்கலாம். 2009 வந்து மைக்கேல் ஜாக்சன் இறந்ததாக சொன்னது ஒரு சித்தரிக்கப்பட்ட மரணம் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக 2009 மைக்கேல் ஜாக்சன் இறந்ததாக சொன்னால் கூட இப்போ வரைக்குமே இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மைக்கேல் ஜாக்சன் ஒருவேளை உயிரோடு இருக்கலாமோ இல்லை வந்து இறந்ததுக்கு வந்து வேறு ஏதாவது காரணம் இருக்கலாமோ, கரெக்டான காரணம் என்ன, இதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் மர்மமான விஷயமாகவே இருக்குது. ஆனால் உண்மையாகவே மைக்கேல் ஜாக்சனோட வாழ்க்கையில் நிறைய மர்மங்கள் இருக்குது. அவர் வந்து இறந்த பிறகு கூட அவரோட மர்மங்கள் இன்னுமே நீடிச்சுட்டு தான் இருக்குது. இப்போ நடன கலைஞர்களால் ஆடப்பட்ட மூன் வாக், இந்த மூன் வாக்கை தன்னுடைய நிகழ்ச்சிகளில் வந்து பயன்படுத்தினது வந்து மைக்கேல் ஜாக்சன் தான். இப்போ வந்து நடன கலைஞர்கள் பலராலும் இந்த மூன் வாக் வந்து ஆடப்படுது. இதுக்கு வந்து சொந்தக்காரர் வந்து மைக்கேல் ஜாக்சன் தான். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தால் கூட இவர் வந்து எந்த அளவுக்கு வந்து புகழ் அடைஞ்சாரோ அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து இவரோட லைஃப்பில் வந்து சோகங்களும் அடங்கியிருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வந்து மைக்கேல் ஜாக்சனோட மரணத்தில் இருக்க மர்மங்களாக சொல்லப்படுற விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் நிறைய பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த நன்றிக்கு உங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ.